வணக்கம். செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2024 கோடை வெப்பம் மற்றும் கோடை இடிமழை, தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை உங்கள் மாநிலத்திற்கு, உங்கள் ஊருக்கு எப்படி? அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உயரழுத்தம், அப்பாலிருந்து கடலோரம் வரைக்கும் கடலோரத்திலிருந்தே வெப்பக்காற்றை அனுப்புகிறது. அரபிக் கடலோரம் கீழடுக்கு மெலிந்த சுழற்சி. யுஏஇயை தாக்கிய காற்றழுத்த தாழ்வு, அதாவது மேற்கத்திய இடையூறு, பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் மற்றும் காஷ்மீர் மாநிலங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. ஆனால் துபாயில் கொடுத்த அளவிற்கு மழைப்பொழிவு இருக்காது. காரணம், அங்கு உயரழுத்த காற்றும் தாழ்வழுத்த காற்றும் இணைந்து அதிக மழைப்பொழிவை கொடுத்தது. ஆனால் அது வழக்கமாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பகுதியில் கொடுத்து கொண்டு தான் இருந்தது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பகுதியில் தொடர் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. துபாய் என்பது ஒரு பெரிய மாநகரம் என்பதனாலும், ஒரு பெரிய தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி என்பதனாலும், இந்தியாவிற்கு மிக மிகவும் நெருக்கமான ஒரு தொடர்பை உள்ள நாடு என்பதனாலும், உடனடியாக அது தகவல் பரவி அந்த பாதிப்பு தெரிய வந்திருக்கிறது. அதுவும் மிகவும் மக்கள் நெருக்கம் மிகுந்த ஒரு புகழ்பெற்ற நகரம் என்பதனால் அனைவருக்கும் தெரியும் வகையில் அந்த மழைப்பொழிவு. ஆனால் மழைப்பொழிவு கொட்டியது 25 சென்டிமீட்டர் தான். வடிகால் இல்லாத காரணத்தினால, வடிகால் அமைக்க வேண்டிய தேவை இல்லாத அந்த நாடு என்பதன் காரணமாக அந்த 25 சென்டிமீட்டரே அதிக மழைப்பொழிவாக தெரிந்தது, அவ்வளவுதான். அதே தாழ்வு தான் தற்பொழுது பஞ்சாப் அருகே வந்து நிலை கொண்டிருக்கிறது. இருந்தாலும் ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களில் வெப்பம் மிகுந்திருக்கிற காரணத்தினால அந்த தீவிரத்தை குறைத்து ஆழங்கட்டி மழைப்பொழிவாக ஏற்படுத்துகிறது. பஞ்சாபில் ஆழங்கட்டி மழை, பாகிஸ்தான் எல்லையோர காஷ்மீரில் ஆழங்கட்டி மழை, ராஜஸ்தானில் கூட வடக்கு பஞ்சாபை ஒட்டி உள்ள பகுதியெல்லாம் ஆழங்கட்டி மழை பொழிந்திருக்கும். அது அப்படியே செயலெடுத்து இமயமலை பகுதிக்கு வந்து அப்படியே அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் போகும். ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்தில் குறைந்த அழுத்த பகுதி காரணமாக இடிமழை பொழிவு பொழிந்து வருகிறது. மேற்கத்திய இடையூறு ஏற்கனவே வந்தது, ஏற்கனவே மேற்கத்திய இடையூறு ஒன்று வந்து அது அப்படியே இமயமலை ஒட்டி அருணாச்சல பிரதேசத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக மேற்கத்திய இடையூறுகள் வழித்தடத்தை மாற்றி மாற்றி அமைத்து கொண்டு இந்தியாவின் இமயமலை பகுதியை நோக்கி வரும். அதன் அடிப்படையில் தான் யுஏஇக்கு அதிக மழைப்பொழிவு. அடுத்தபடியாக நாடெங்கும் ஆங்காங்கே இடிமழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. தெலுங்கானாவிலையும் கர்நாடகாவிலையும் இடிமழை பொழிவு 13 சென்டிமீட்டர் வரைக்கும் கர்நாடகாவில் மழை பொழிந்திருக்குது. வடக்கு கர்நாடகா, கடலோர கர்நாடகாலாம், பெங்களூரில் இல்லை, மைசூருக்கு மேற்கே வடக்கே, வடக்கு கர்நாடகா, கடலோர கர்நாடகா, தெற்கு கர்நாடகாவிலையும் மைசூருக்கு மேற்கே மைசூரை ஒட்டிய பகுதி மழை, அதுவும் குறைவான மழை. 13 சென்டிமீட்டர் என்பது வடக்கு கர்நாடகா. கடலோர கர்நாடகாவும் 6-7 சென்டிமீட்டர், கேரளாவில் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கே. அதே போல் தெலுங்கானாவிலையும் கர்நாடகா ஒட்டிய பகுதிகளில் நல்ல மழை பொழிவு. ஆனால் ஆந்திர பிரதேசம், ஒடிசா கடலோரம் அனல் காற்று. தமிழ்நாட்டின் கடலோரம் நுழையக்கூடிய காற்று தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணித்து ஆந்திர கரையோரத்தில் விஜயவாடா தொடங்கி கடுமையான அனல் காற்றாக காய்கிறடா விசாகப்பட்டினம், அப்படியே ஸ்ரீகாகுளம், விஜயநகரம், ஒரிசா, பூரி, பாரதீப்பெல்லாம் கடுமையான ஒரு அனல் காற்றை வீசி கொண்டிருக்கிறது. இது வழக்கத்தை விட 4-5 டிகிரி செல்சியஸிலே கூட 10 டிகிரி வரைக்கும் ஃபாரன்ஹீட்டில் கூடுதலாக இருக்கிறது. இந்த நிலை தொடரும். வரக்கூடிய நாட்களிலே கேரள எல்லையோரத்திலையும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தான் முதல்ல இப்போ மழை இருந்துகிட்டே இருக்கும். அது எப்பயாவது வந்து கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் கொடுக்கும், மாத இறுதியிலையும் ஓரிரு இடங்களில் கொடுக்கும். ஆனால் தமிழ்நாட்டுக்குள் பெரிதாக மழை வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்கக்கூடிய கடுமையான வெப்பம் மேலும் 2 நாட்களுக்கு நீடித்து பிறகு 2 டிகிரி குறைந்து 109 என்பது 105 இருந்து கொண்டே தான் இருக்கும். பெரிய அளவிலே குறைந்து ஏதோ குளிர்ச்சியான சீதோஷிலே கொடுத்துருவோம் என்று நினைக்க வேண்டாம். மே மாதம் 5 தேதிக்கு மேலே வெயிலுக்கு பின் முழுக்கத்திற்கு பின் மாலை இரவு வெப்பத்திலான இடிமழை பிடிப்பு
மேற்கு மாவட்டங்களில் கேரள கர்நாடக எல்லையோரத்தில் தொடங்கி இருக்கிறது. அது 10ஆம் தேதி வாக்கில் உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். பிறகு வங்கக்கடலை நிகழ்வு உருவாக்கி அது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்பசலன இடிமழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் இருகாற்று இணைவை ஏற்படுத்தும். பிறகு அந்த நிகழ்வு வலுவாகி ஒடிசா போகும். ஒடிசா மேற்கு வங்கம் போய் அது கரை கிடக்கும். அங்கே போய் அதிக மழைப்பிடிவை தரும். தமிழ்நாட்டில் மேற்கு காற்று கிழக்கு நோக்கி வந்து மழைப்பிடிவை வங்கக்கடல் வரும் வரைக்கும் மே மாதத்தில் மே 10 தேதிக்கு மேலே தாங்க ஒரு நல்ல மழை. மே இறுதி 10 நாள் தான் மிகச்சிறப்பான மழை இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் சித்திரை இறுதி நாள் வைகாசி, சித்திரை இறுதி நாள் வைகாசி சிறப்பாயிடும். இந்த சித்திரையில் இருக்கக்கூடிய ஒரு சித்திரை 25 வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்து ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. அதாவது மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் கடுமையான வெப்பம் இருக்கும். மே 10 தேதி வரைக்குமே வெப்பம் அதிகமாகத்தான் இருக்கும். அதற்கு பிறகு தாழ்வுநிலை நெருங்கி வந்தால்தான் வெப்பம் தனிவாக இருக்கும். இல்லைன்னா உக்கிரமான ஒரு தொடரும், புழுக்கம் வியர்வை தொடரும். கண்டிப்பாக மே 10 நாள் சிறப்பான மழை இருக்குது. கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லாம் வங்கக்கடலோரமும் இருக்கிறது மே 10 நாள். மே 20ல் ஒரு நிகழ்வு அரபிக்கடலில், அது நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஆனால் தென்மேற்கு பருவமழையை தொடக்குவது ஜூன் 2 தேதிகளில். அதுவும் ஒரு வலுவான நிகழ்வால் எங்கே கரை கிடக்குதோ அங்கே அதிக மழை தரும். அது கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவாக தெரிகிறது. கடல் வெப்பத்தை பார்த்தீங்கன்னா 30-31 டிகிரி பரவலாகிவிட்டது. பாகிஸ்தான் எல்லையோரத்தில் மட்டும்தான் 29 இருக்குது. அப்படியே ஈரான் ஓரம் வந்து 28 இருக்குது. ஓமன் வளைகுடா 26, 27 இருக்குது. அப்போ ஓமன் வளைகுடாவில் மட்டும்தான் 27 இருக்குது. பாக்கி எல்லாமே 28, 29. அதுவும் அந்த ஓமன் பாகிஸ்தானை ஒட்டி தான் 29. குஜராத்திலேருந்து 30, குஜராத்திலோட கரையிலேருந்து 30, மகாராஷ்டிரா 30க்கு மேலே ஆகிவிட்டது, 31 ஆகிவிட்டது. கேரளா கர்நாடகா ஆங்காங்கே 31, ஆங்காங்கே 30, பரவலாக 30 ஆகிவிட்டது. வங்கக்கடல் ஒட்டுமொத்தம் இது தமிழ்நாட்டை ஒட்டி இலங்கையை ஒட்டியெல்லாம் சில இடங்களில் 31, நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் 31, 30க்கு பரவலாக இருக்குது. நீரோட்டத்தையும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நீரோட்டமானது, அதாவது வலுவான நீரோட்டம் மேற்கு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணித்தது, இப்பொழுது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சற்று திரும்பி இருக்கிறது. இருந்தாலும் வெப்பம் உயர்த்து காணப்படுகிறது. அதாவது நடுநிலை ஐஓடிக்கு பிள்ளையார் சுழி போட்டுவிட்டது எண்ணலாம். நடுநிலை ஐஓடிக்கு அதுக்கு அடுத்தபடியாக நெகட்டிவ் ஐஓடி செப்டம்பரில் உருவாகிவிடும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நெகட்டிவ் ஐஓடி, இலங்கை சுமத்ரா தீவு இடைப்பட்ட பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கும். அடுத்தபடியாக பசிபிக் பெருங்கடல் எல்னினோ லானினோ அமைப்புக்கு மாறுவதற்காக நடுநிலையோக்கு திரும்பி இருக்கிறது. விரைவிலே முதலிலே லானினோ அமைப்பு உருவாகும், பிறகுதான் நெகட்டிவ் ஐஓடி உருவாகும். ஆகவே லானினோ அமைப்பு ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே உருவாகிடும். நெகட்டிவ் ஐஓடி செப்டம்பரில் உருவாகும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் லானினோ அமைப்பும் நெகட்டிவ் ஐஓடி இருக்கும். இதனால் தென்மேற்கு பருவமழை தொடக்கம் கேரளா கர்நாடகாவில் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் அது குறிப்பிட்ட இடங்களில் தான் கூடுதலாக இருக்கும், குறிப்பிட்ட இடங்களில் குறைவாக இருக்கும். ஒரு நிகழ்வு, இரண்டு நிகழ்வு, ஜூனில் ஒரு வலுவான நிகழ்வு, ஜூலையில் ஒரு வலுவான நிகழ்வு, அந்த நிகழ்வு கரை கிடக்கும் இடத்துல. அது இல்லாமல் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் அரபிக்கடலோட தெற்கு பகுதி அதிக வெப்பம் இருக்கிற காரணத்தினால ட்ரேட் விண்ட் வந்து நேரடியாக சோமாலியா வரைக்கும் வந்து பிறகுதான் கேரள கடற்கரைக்கு வந்து தான் ஒடிசா போகும். ஆகவே நேரடியாக ஒடிசாவுக்கு பயணிப்பது என்பது அளவில் குறைவாக இருக்கும் என்பதனால ஒடிசா அருகே நிகழ்வு இருந்தாலும் கேரளா கர்நாடகா நம்பர் 1, கோவாவை ஒட்டிய மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா பிடிக்கும். தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே ஒடிசான்னு சொல்லியிருந்தோம், ஆனால் இப்பொழுது உடனடியாக நெகட்டிவ் ஐஓடிக்கு மாறாமல் கொஞ்சம் வெப்பம் பாசிட்டிவ் ஐஓடிலையும் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால உடனடியாக நடுநிலை திரும்புவதிலும் தாமதம், நெகட்டிவாக மாறுவதிலும் தாமதம் என்பதனால நம் வரக்கூடிய ஜூன் ஜூலை நம்பர் 1 இடத்தை மழைப்பொழிவு பிடிப்பது கர்நாடகாவின் வடக்கு பகுதி, கோவா மகாராஷ்டிராவின் தெற்கு பகுதி. அடுத்த இடத்தை பிடிப்பது கர்நாடகாவின் தெற்கு பகுதி மற்றும் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி. அடுத்த இடத்தை பிடிப்பது கேரளாவின் வடக்கு பகுதி, குஜராத்தோட தெற்கு பகுதி. அடுத்த இடத்தை பிடிப்பது கேரளாவின் மத்திய பகுதி. அடுத்த இடத்தை பிடிப்பது கேரளாவின் தெற்கு பகுதி. ஆக கேரளாவின்
அதாவது பாலக்காட்டு கணவாயை விட ஆரல்வாய் மொழி கணவாய் சற்று குறைவாக இருக்கும். இருந்தாலும் பின்மழை நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஜூன் ஜூலை இரண்டு நிகழ்வுகள் இருக்கிற காரணத்தினால நிகழ்வு கரை கிடக்கும் இடத்தில் அதிக நல்ல மழை பொழிவை அதிக மழை பொழிவை தரும். உருவாகுவது என்பது தொலைவில் இருக்கும். ஆகவே எங்கே கூடுதல் மழை இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் தென்மேற்கு பருவமழை நிறைவடையக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பரில் சிறப்பான ஒரு மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. ஆக ஜூன் ஜூலையில் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும். நிரப்புமா என்பது கரை கடக்கும் இடத்தை பொறுத்து, அது அமையும் இடத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஆனால் ஒருவேளை ஒரு சில அணைகளை நிரப்பும், ஒரு சில அணைகளை நிரப்பாமல் போகும். ஆனால் ஜூலை ஆகஸ்டில் சிறப்பாக இருக்கும். ஜூலை பின்பகுதியில் சொல்லலாம், ஆகஸ்ட் செப்டம்பர் தான் உறுதி. அதே போல் வடகிழக்கு பருவமழை சரியான நாளில் தொடங்கும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் நெகட்டிவ் வைவோடியும் லானினாவும் இருக்கும் என்பதனால வங்கக்கடல் நிகழ்வு வலுவாக உருவாகும். தென் சீன கடற்பகுதியிலிருந்து நிகழ்வு வலுவாக வரும். செப்டம்பர்லேருந்தே வலுவாக வர ஆரம்பிச்சிடும். அக்டோபர்லேயும் வலுவாக இருக்கும். ஆகவே தென்மேற்கு பருவமழை இறுதி நல்லா இருக்கும். வடகிழக்கு பருவமழை ஒட்டுமொத்தமும் சிறப்பாக இருக்கும். கடந்த ஆண்டு சிறு நிகழ்வு அதிக மழை தந்தது, இந்த ஆண்டு வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும். கடலோரம் சிறப்பான மழை, உள்ளே சராசரிக்கு கூடுதல் மழை, குறைந்தபட்சம் சராசரி மழை. வறட்சி என்பது படிப்படியாக விலகிவிடும். இந்த மே 10 வரைக்கும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். அதற்கு பிறகு ஓரளவிற்கு நம்பிக்கை கொடுக்கும் மழை மே 10 மேலே இருக்கு. மே 20 மேலே மிகச்சிறப்பாக இருக்கு என்பதையும் புரிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறிந்திருந்து பணி செய்தல் அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.